எல்லோருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா பிரண்டையின் மருத்துவ பயன்களை பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். பிரண்டையை நெய் விட்டு வதக்கி துவையலாக செய்து வாரம் இருமுறை சாப்பிட்டு வந்தால் தேகம் வலுப்பெறும், உடல் நன்கு தேரும், வாயு தொல்லை கட்டுப்படுத்தும், மேலும் சுவையின்மையை போக்கி பசியை தூண்டும். பிரண்டையை நெய் விட்டு வறுத்து அரைத்து காலை மாலை என இருவேளையும் ஒரு தேக்கரண்டி வீதம் சாப்பிட்டு வந்தால் இரத்த மூலம் மாறி மூல நோயால் ஏற்பட்ட புண்கள் குணமாகும். வாயு சம்பந்தப்பட்ட நோய்கள் இருந்தால் வயிறு செரிமான சக்தியை இழக்கும். பிரண்டை துவையல் நங்கு செரிமான சக்தியை தூண்டும், அஜீர்ண கோளாறையும் நீக்கும். எலும்பு முறிவு ஏற்பட்டால் பிரண்டையை அரைத்து அடிப்பட்ட இடத்தின் மீது கட்டியும் பிரண்டையை துவையலாக செய்து சாப்பிட்டு வந்தால் எலும்பு முறிவால் ஏற்படும் வலி வீக்கம் குணமாகும். உடைந்த எலும்புகள் விரைவில் இணைந்து எலும்புகள் பலம் பெறும். இரத்த குழாய்களில் கொழுப்புகள் படிந்து இரத்த ஓட்டத்தின் வேகத்தை குறைக்கும். இதனால் இதயத்திற்கு தேவையான இரத்தம் செல்வதை தடைப்படும். இத்தகைய நோய்க்கு பிரண்டை துவையல் செய்து அடிக்கடி சாப்பிட்டு வந்தால் இரத்த ஓட்டம் சீராகும், இதயம் பலம் பெறும். பெண்களுக்கு சூதக வலியின் போது ஏற்படும் முதுகு வலி, இடுப்பு வலி போன்றவற்றிற்கும் பிரண்டை சிறந்த மருந்தாகும். பிரண்டை உடலில் உள்ள தேவையற்ற நீர்களை வெளியேற்றும் தன்மை கொண்டது. புற்றுநோய்க்கு கொடுக்கப்படும் மருந்துகளில் பிரண்டை இடம் பெற்றிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே அப்டேட் ஆகும் உங்களுக்கு. தேங்க்யூ.